ஆரோக்கியமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட சுவையான ஊறுகாய். கடல் ஊறுகாய் சொல்லுவாங்க, பூனைக்கடல் 1969 செஞ்ச ஊறுகாய். ஒரு ஊறுகாய் 10 ரூபா நல்லா உங்க தலையில மண்டையில முடியலன்னா நல்லா வளர்ந்துருந்தா. முடி வளர்ந்துரும், தேவையில்லை பெயிண்ட் தேவையில்லை, வச்சு நாலு தேய் நறுக்கு தேச்சு விட்டுரு. இங்க எங்க தெரு கடத்தா தெரு தெரு ஊறுகாய் வைக்கணும். அதுக்கு பூனைக்கடல் ஊறுகாய்ன்னு சொல்லுவாங்க. பூனைக்கடல் ஊறுகாய்ன்னு சொல்லுவாங்க. மண்டையில முடியல, நல்லா இதை சாப்பிட்டுனா கரு கருன்னு வளர்ந்துடும். எல்லாமே இருக்கு நிறையா. 1252 முடிய பொருள் இருக்கு. அதுல தத்தாக்கெல்லாம் நல்லா வலுவலன்னு இருக்குல்ல, எல்லாம் கரு கருன்னு முடி முளைச்சு. நான் போய் வித்துட்டு வரோம், மறக்காம இங்க நில்லுங்க. சரிங்களா, போயிடாதீங்க. உங்காண்டி ஊர் எடுத்து வச்சிருக்கு தனியா. என்ன எல்லா புக்கியும் வண்டி எல்லாத்தையும் ஊருகா இருக்கு. என்ன வாங்கிட்டு போங்க, என்ன ஊருகா வேணும்? எனக்கு எந்த ஊரே வேணாம். பூனைக்கடல் ஊருகா 10 ரூபா, பூனைக்கடல் ஊருகா 3 ரூபா 10 ரூபா. பூனைக்கடல் ஊருகா நீ சாப்பிடு. போன ஊருகா நான் பாங்கு மாதிரி இருக்கானு நம்ம சைடு பருவன்னு பாக்குறோம். தமிழ் நோ ஹிந்தி கரெக்ட். ஆ ஹிந்தியா தமிழ் பை. 108 நம்பர் பஸ் இங்க போயிக்கோ. 108 நம்பர் பஸ் இல்லையா? பஸ் இல்ல இங்க. சரி கறி இருக்கா? கறி இல்லையா? கல்யாண ஆர்டர் ஃபர்ஸ்ட் பாட்டில் கரெக்ட். பாட்டிலே நகி பாட்டிலே இருக்கறோம். இதே கறி இல்லையானே இங்க எவ்வளவு பெருசா இருக்கே. உங்க கறி கொஞ்சம் அறுத்து கொடுக்க. நம்ம கூட விளையாடுறதே வேலையா போச்சுடா. சரி ஊர்காரன்னு வாங்கிட்டு போப்பா. என்ன நல்லா தாடி தான் கருவாரு நல்லா வளரும். கொய் கொயின்னு ஏனே ஏன் வேணானு வருங்க. பூனை குடல் இருக்குல்ல அதை வச்சு செய்யறது. லேபிள் பூனை குடல் வச்சு செஞ்சது. அனுப்புங்க டக்குனு அனுப்புங்க. ஸ்டேஷன்ல ரெண்டு வாங்குவாங்க. ஸ்டேஷன்ல ரெண்டு வாங்குவாங்க. நாங்க நிறைய விக்கிறதுக்கு தான் நாங்க வந்தோம். ஜிப் நம்பர் வேணும். இது எங்க தாத்தா பேரு. அது இந்த போட்டோல இருக்காருல்ல இவர் எங்க தாத்தா. எங்க தாத்தா ஆமா. எங்க மறுநாள் போலீஸ் தான் அனுப்பி நம்பர் சொல்லுவாங்க. டக்குனு 108 வந்து ஆம்புலன்ஸ். ஓ 100 கடிச்சா நாங்க போய் வித்துட்டு வருவோம்ல. ஆமா வியாபாரம். விளையாட்டு பண்றீங்களா? விளையாட்டுக்கு வியாபாரம் பண்றோம். போட வேண்டியது பொண்ணு தெரிஞ்ச பாக்காம ஊறுகாய் வாங்கவே உனக்கு காசு இல்ல. இந்த சட்டி வாங்கியாவது போட்டு போறா.